ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏசு பிறந்த கதையை சொல்ல போறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா, ஏசுப்பா எதுக்காக பிறந்தாங்கன்னு சொல்ல போறேன். ஏன்னா அதுக்காக தானே நாங்கள் நம்ம ஏசுப்பாவோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாரும் நல்லா சேட்டை பண்ணுவாங்க, எல்லா மக்களும் சேட்டை பண்ணுவாங்க. அதனால ஏசுப்பா நிறைய நல்ல ராஜாக்களை உண்டாக்கு பண்ணாரு. ஆனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ அவரே போனாரு. அதனால தான் வந்து ஏசுப்பா இந்த உலகத்துல பிறந்தாரு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராஜா இருந்தாரு. அவரு வந்து அவருக்கு எவ்வளோ பீப்புள் அவரோட நாட்டில் இருக்கு அங்கன்னு கவுண்ட் பண்ணும். அதனால வந்து அவர் போனாரு கவுண்ட் பண்ணதுக்கு. அதனால எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்டு வச்சிருந்தது. அப்ப வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னாரு. தேவ வந்து ஏஞ்சல் சொன்னாரு மரியாள் கிட்ட. அப்புறம் வந்து யோசேப்பு கிட்ட ஏஞ்சல் போய் சொன்னாரு, அவள் ஒரு குமாரனு பெறுவன், அவனுக்கு இயேசு என்று பேரிடுவா யாகன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. தாவீத் பிறந்த வீடு பெத்லஹேம், அதனால பெத்லஹேமுக்கு போனாங்க. டாங்கி அங்கே கார் ஒன்றும் இல்லை, அதனால டாங்கி வச்சு போனாங்க. அப்புறம் வந்து மரியாளுக்கு பிரசவ வலி வந்துச்சு, அதனால எல்லா வீடுலேயும் கேட்டாங்க, ஆனால் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு புவர் லேடி சொன்னாங்க, அங்கே எங்களுக்கு மாட்டு பண்ணை இருக்கு, அங்கே போகலான்னு. அதனால அவங்க அங்கே போய் பேபி ஜீசஸ் பிறந்தாங்க. வானத்தில் நட்சத்திரம் தோண்டி மேய்ப்பர்கிட்ட பயப்படாதீர்கள், சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் போயிட்டாங்க. அப்புறம் அதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அதனாலதான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வராங்க.